நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இதுவரை இந்த அலங்காரமாக இப்ப இருக்க ஜெனரேஷன் அல்லது இப்ப இருக்க சொசைட்டி நீங்க பார்த்த வரைக்கும் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புகழ்றானு இப்ப நம்ம எதோ ஒண்ணு செஞ்சுட்டோம் சார் உடனே பார்த்து ஒரு நிமிஷம் பாப்பாங்க அப்படி பாத்துட்டு கலக்கு கலக்கு புகழுதலுக்காக இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மச்சி நீ சூப்பர் மச்சி மிஞ்சறதுக்கு யாருமே இல்ல நீ தான் டாப் நீ அப்படியே டாப் கியர்ல போயிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்ல ஓகே வேற சார் நீங்க இன்னைக்கு போட்டுக்கிற ஷூ சூப்பரா இருக்கு சார் அப்படின்ட்டு மேனேஜரை பார்த்து வாலண்டரியா போய் சொல்றது ஓகே உங்களால் மட்டும் உங்களால் மட்டும்தான் முடியாத மாதிரி உங்களால் மட்டும் தான் சார் முடியுங்கிற மாதிரி ஓகே ஆ புகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாரி முதல்ல புகழ்றதுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை சான்ஸே இல்லை ஆ கலக்கிட்ட ம் இது ஃபஸ்ட்டு இதே இது கோயம்புத்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா மச்சி பட்டம் போடுற அருமையாக பண்ணுற இப்படி இதே இது சவுத் சைடு போனிங்கன்னால் அடி பின்னிட்ட ம் ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லாங்கு வச்சுருக்காங்க ரைட்டு தான் எஸ் வேற சார் நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன் என் ஸ்டூடண்ட்ஸ் ராமிலா சொல்றது வந்து மேம் இன்னைக்கு செம்மையா இருக்கீங்க மேம் உங்கள பாத்தா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு மேம் யூஸ் டிரெஸிங் செயன்ஸ் இஸ் சூப்பர் மேம் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் விட் சே என்னோட ஃபீட்பேக்லயே என் ஸ்டூடண்ட்ஸ் எழுதி குடுத்துருக்காங்க மேம் யோர் ஸ்மைலி ஐ லவ் யோர் ஸ்மைல் அப்படின்னு ஆக்சுவலா ஒருத்தர் ரொம்ப நல்லவன் சொல்றதுதான் ஒரு மிகப்பெரிய பெரிய இப்ப நம்ம ஆபீஸ்ல எல்லாம் பாக்குறான் நீ நவன்டான்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அது கண்டிப்பா புகழனும் தோணாதா சொல்லுவாரு ஓ ரொம்ப நல்லவன் சொல்றது போல நல்லவன்றது வடிவேலட் வந்து காமெடி ஆயிடுச்சு ஆனா உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் சொல்றதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு புகழ்ச்சியாவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறாங்க ஓ ரொம்ப நல்லவங்க ஜெனூனா சொல்றது ஜெனூனா சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அடி பண்ணுவாங்கன்னா நீங்க ரொம்ப நல்லவன் சொன்னாலே அவங்க இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஆயிடும் ஓகே வேற வேற என்ன புகழலுக்கான வார்த்தை இம் फ्रॉम ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் ஒன்னு பண்ணிட்டத கூட யூ சேவ் மை லைஃப் யூ ஆர் மை சேவியர் யூ சேவ் மை லைஃப் ஆட் பாங்க கரெக்ட்ங்க இத தான் சொல்லுவாங்க யூ சேவ் மை லைஃப் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சார் இப்போ ஐடில எல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக் அந்த வார்டலாம் போய் ஃபென் டேப்லஸ் டெரிஃபிக் பிரெத் டேக்கிங் இதெல்லாம் விட பாக்ஷன் வந்துருச்சு ஐ ஃபீல் லைக் கிவிங் யூ ஹக் னு சொல்லி வந்து அக்கட் பண்ணிருக்காங்க தட்ஸ் தி நியூ ட்ரெண்ட் நவ ஓகே மூணு வார்த்தை சொல்லுங்க ஃபண்டாஸ்டிக் போய் ஃபென் டேப்லஸ் ஃபென் டேப்லஸ் பிரெத் டேக்கிங் மூச்சே போயிருச்சு அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படி ஓகே அலுவலக நடைமுறையில சில வார்த்தை இருக்கு அதாவது ஒரு கோப்பு வந்து ஒரு உயர் அதிகாரிக்கு கொடுக்கும் போது இந்த அந்த லெட்டர்ஸ்ல அதிகமான வார்த்தைகள் கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன் அன்புடன் சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பித்தல்ங்கிற வார்த்தைய வந்து நமக்கு ஒப்புடான்னு நினைக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் சரணி சமர்ப்பிக்கிறது கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன் அன்புடன் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை நம்ம ஒரு புகழ்ச்சியான்னு நினைக்கிறேன் அப்புறம் சமூகத்துக்கு அப்படிங்கறது வந்து அந்த அந்த ஆதிக்கம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்தது கனிவான ஒப்புதலுக்காக அப்படின்னு கூட இருந்தாங்க

நம்ம ஊர்ல மேனேஜர் எடுத்தோன்னு போயிட்டு நாப்பத்தஞ்ச வயசுல இருக்க கூட சுப்ரமணிய அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பண்பாட்டுல சமூகத்துக்கு வெளியிலயும் அப்படி இல்லை ஆபீஸ்க்கு வெளிலயும் கூட பெரியவங்கள வந்து அப்படி கூப்பிட முடியாது சேலத்துல இருந்து வரேன் எங்கே இருந்து வந்தாலும் போலுங்க ஒரு நிமிஷம் நான் பட்டுப்புடவ தயார் பண்றேன் ஆஹ் அதிகமா வந்து ஒரு டிசைன் புதுசா போடணுனாக்கா உங்களை தவிர வேற யாராலேயும் அந்த டிசைனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நார்மலா யாருக்கு அந்த டிசைனை போடணும் அப்படின்னாலும் எல்லாருக்குமே அந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க அந்த 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 வாங்குறவங்ககிட்ட எப்படி கொடுப்பீங்க ஆக்சுவலா இந்த டிசைன் இப்போதான் தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த வேர்ட்ஸ் இருக்கு யா நம்ம வரும்போதேயும் ஒரு இடத்துக்குள்ள சொல்லுவாங்க அப்பா கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி வந்து அது சொல்லுவாங்க அடிக்கடி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ இல்லை டீபக் பண்ணிட்டா ஜீனியஸ் யார் ஜீனியஸ் எவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா யூ ராக்டேட் யூ ராக் ஓகே Sir, only you can do it அப்படினு சொல்றாங்க only you, only can, you do can, can only do it அப்படினு okay you can only do it ஆ என்ன கேஷுவல்ஸ்ல போய்டுவோம் சார் ஆபீஸ்க்கு அப்ப பார்த்தா சினி ஆக்டர் மாதிரி இருக்கடா நீ அப்படினு ஆ एक्चुअली நீ அப்படி தான் இருக்கீங்க